ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சண்டே ஃபிளிக்ஸ். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ரிமைஸில் வேறு வேறு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் நம்மளோட மூவி பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலர் பாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி. அண்ட் அதே மாதிரி ஜி ஃபைவ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் சீஜ் டெம்பிள் அட்டாக் அப்படின்ற ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலர் ப்ரிமைஸ் எதுக்காக சொல்கிறேன்னா, ரெண்டுமே ஒரு ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷனை டீல் பண்ணுறது தான். ஒன்றுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி வந்து ஒரு ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷன் டீல் பண்ணுறாரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்ஜி அதாவது நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி கார்டு வந்து எப்படி ஒரு ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷன் டீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோக்கு முன்னாடி ஸ்டேட் ஆஃப் சீஜ் டெம்பிள் அட்டாக் அப்படின்ற மூவிக்கான ரிவ்யூ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அதை கூட செக் அவுட் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து நம்ம காலர் பாம் மூவிக்கான ரிவ்யூக்குள்ளே ப்ரொசீட் பண்ணலாம். மூவியோட ப்ரிமைஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஹிமாச்சல் பிரதேஷில் ஒரு சின்ன ஒரு டவுன் இருக்குது, சனாவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன். அந்த டவுன் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா வெல்தியாக இருக்கிறவங்க, ரொம்பவே அல்ட்ரா ரிச்சாக இருக்கிறவங்களோட குழந்தைங்க தான் அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விழாவில் நடக்குது, என்னென்னா ஒரு ரிமம்பரன்ஸ்க்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணு நேஹா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து இறந்துடுறாங்க. அந்த பொண்ணு இறந்ததுக்காக வந்து ரிமம்பரன்ஸ்க்காக ஒரு விழா நடக்குது. பிளஸ் அந்த பொண்ணு இறந்ததுக்கு ஒரு கேஸ் வந்து ஒரு ஆஃபீஸர் க்ளோஸ் பண்ணியிருப்பார், அவர் தான் நம்மளோட ப்ரோட்டகனிஸ்ட் ஜிம்மி ஷேர்கில். அந்த இன்னார் ரோலில் நடிச்சிருக்காருன்னா எஸ்ஹெச்ஓ அதாவது ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் மனோஜ்குமார் ஹேசி அப்படின்ற ஒரு கேரக்டராக தான் போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விழாவில் வந்து இவர் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து கூப்பிடுறாங்க. ஒரு 21 வயசு பையன் ஒருத்தர் வந்து கழுத்தில் ஒரு உடம்புல ஒரு பாம்பு வச்சுக்கிட்டு கழுத்தில் வந்து ஒரு காலர் மாதிரி போட்டுட்டு வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்க ஹாஸ்டல் சுச்சுவேஷன் நான் எடுத்துட்டேன், நான் வந்து என்னென்னா எனக்கு என்னுடைய டிமாண்ட்ஸ் மீட் ஆகலைன்னா நான் வந்து ஒன்று ஒன்றா இங்கே இருக்க குழந்தைங்களை கொலை பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறாரு. அண்ட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கிற மனோஜ்குமார் ஹேசி அப்படிங்கிற எஸ்எச்ஓக்கு வந்து அவர் வந்து சின்ன சின்ன டாஸ்க்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாம்பு இருக்கிறது வந்து மொத்தம் 4 கீஸ் இருக்குது, அதாவது 4 லைட்ஸ் இருக்குது, எல்லாமே ரெட் கலரில் இருக்குது, ஒன்று ஒன்றும் வந்து ஆஃப் ஆக ஒரு ஒரு டாஸ்க்கும் முடிய முடிய ஒரு ஒரு லைட்டாக நான் வந்து கீ வந்து அதோட நம்பரை வந்து போடுவேன், ஒரு ஒரு லைட் ஆஃப் ஆகும், 4 ஆஃப் ஆச்சுன்னா சேஃபாக இருக்கும், எல்லாருமே வந்து இங்கேருந்து ரிலீஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சேமல் கணேசன் இன்னொரு விஷயமும் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா பேரண்ட்ஸுமே வந்து அவங்கவுங்க குழந்தைய வந்து லவ் பண்ணுறாங்க, ஸோ வந்து அவங்க குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக பேரண்ட்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் உயிரை கொடுத்தாகணும், இதர் அம்மா வந்து அவங்க அந்த குழந்தையோட அப்பாவை கொலை பண்ணுறது, இல்லை அப்பா வந்து அந்த குழந்தையோட அம்மாவை கொலை பண்ணுறது, ஸோ ரெண்டு பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தர் வந்து கொலை பண்ணி ஆகணும், அப்போ தான் வந்து அந்த குழந்தைய வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த சிச்சுவேஷனை வந்து எப்படி நம்மளோட லீட் கேரக்டர் எஸ்ஹெச்ஓ மனோஜ்குமார் ஹேசி அப்படின்றவர் வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறாரு அப்படின்னு தான் இந்த மூவியோட ஃபுல் பிளாட்டை ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஒன் ஆஃப் த ரேசி பிளாட்ஸாக எடுத்திருக்காங்க. அண்ட் ட்ரெய்லரை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ரேசியான பிளாட்டாக இருக்கும்னு சொல்லி தான் நம்ம இமேஜின் பண்ணி இந்த மூவிக்குள்ளே போக ஆரம்பித்தேன். அண்ட் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுறது இல்லை, பட் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி டிசப்பாயிண்ட்டும் பண்ண ஆரம்பிக்குது. இந்த மாதிரி மூவி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு சிமிலர் கான்செப்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சாக்ரட் கேம்ஸில் பார்த்துருக்கோம், ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் கொடுத்துட்டு வந்து தேட வைக்கிறது, டாஸ்க் வந்து கொடுத்து அவர் வந்து வேலை வாங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம். சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லியாம் நீசன் நடித்து நான் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் நடக்கிற ஒரு மூவி வந்துருந்துச்சு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லியாம் நீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு டாஸ்க்காக வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி படம் தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் வந்து அந்த கான்செப்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஃப்ரெஷ் பர்ஸ்பெக்டிவ் கிடையவே கிடையாது. எக்ஸிஸ்டிங் ஒரு ஓல்ட் வைன் நியூ பாட்டில்ன்ற கான்செப்ட் தான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. பட் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல கிரிப்பிங்காகவும் இருக்குது, பட் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேகிங்காகவும் இருக்குது. அந்தளவுக்கு கிரிப்பிங்காக வந்து நம்மளை கொண்டு போகிற அளவுக்கு இந்த மூவி கிடையவே கிடையாது. ஐ திங்க் மூவியோட டோட்டல் ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 36 minutes தான் இருக்குது இன்க்ளூடிங் த கிரெடிட்ஸ். ஸோ அந்த 1 hour 36 minutes கூட வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ரொம்பவே டிராகிங்காக இருக்க மாதிரி இருக்குது, படம் எப்படா முடியுன்ற மாதிரி இருக்குது. ரேசி ஃபீல் வந்து இந்த படத்தில் வர ஆரம்பிக்குது, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேசியான ஃபீல் இருக்குது, வந்து படம் வந்து விறுவிறுப்பாக ஓடுற மாதிரி இருக்குது. பட் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என்னென்னா படத்து நல்லா ஒரு சீன் போயிட்டு இருக்கும் போதே வந்து அதை ஸ்டாப் பண்ணி ஒரு நார்மலான ஃப்ளோக்கு வந்து திருப்பி கொண்டாந்துடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த கிரிப் வந்து லூஸ் பண்ணிடுறோம். மூவியோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதுக்காக இந்த ஒரு ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரே வந்து ஆக்சுவலி பிளான் பண்ணி தான் வந்து வேற ஒருத்தவங்க அவர் வந்து ஒரு பானாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு பின்னாடி வந்து இந்த எஸ்ஹெச்ஓ மனோஜ்குமார் ஹேசியோட ஒரு பாஸ்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. இது பேசிக்காக வந்து அவரை பழி வாங்குறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்ட் இவ்வளோ பெரிய ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷனும் அதில் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா சில பாசிட்டிவ்ஸ் வந்து சொல்ல போனால் என்னென்னா, ஹிமாச்சல் பிரதேஷ் ஒரு ரொம்பவே அற்புதமான ஒரு இடம், அந்த இடத்த பற்றி சில ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வந்து அந்த பியூட்டி கேப்சர் பண்ணுறதுக்காக ரொம்ப அமேசிங்காக எடுத்திருக்காங்க. அண்ட் சொல்லப்போனால் இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அண்ட் டேரக்ஷனை விட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மியூசிக் தான் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்கு. ஸோ மியூசிக் வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும்.
அண்ட் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நான் சொன்ன மாதிரி ரேஷியாக போயிட்டு இருந்தாலும் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகவே இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் கிரிப்பிங்காக நம்மளை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உட்கார வைக்கிற அளவுக்கு ஒரு கிரிப்பிங் டேல் கிடையாது. அஃப்கோர்ஸ் அட் எண்ட் வந்து மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா சில ட்விஸ்ட் நல்லா கொடுக்கவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தால் கூட ரொம்ப கிளீஷே ட்விஸ்ட் மாதிரி தான் இருந்தது, ஒரு நார்மல் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான் இருந்தது. லைக் ஸோ ஒரு அம்மா வந்து தான் குழந்தை மேலே சுமக்கப்பட்ட சில குற்றத்தை வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் போய் அதை கிளியர் பண்ணுறதுக்காக போவாங்க. ப்ளஸ் அந்த குற்றத்தை சுமத்தவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்குறதுக்கு வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்க அப்படின்றது அந்த படத்துக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இவென்ச்சுவலி இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னா பார்க்குறது வேறு எந்த படமும் இல்லை நம்மக்கிட்ட. ஸோ இந்த மூவி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டைம் பாஸ் மாதிரி இருக்குது. ப்ளஸ் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து ரேசியான த்ரில்லர் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மூவிக்கு வந்து டைம் கொடுக்கலாம். பட் அதை இருந்தால் இது வந்து ஒரு ஆவரேஜான மூவி தான், ரொம்ப வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ஒரு பெரிய கான்செப்டாக சொல்ல முடியாது. அண்ட் நம்ம ஒரு பொட்டன்ஷியல் இருந்த மூவி, பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அந்த பொட்டன்ஷியல் வந்து ஆக்சுவலி லூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வீக்கான ரைட்டிங் வச்சு அந்த நல்ல ஒரு பொட்டன்ஷியலை லூஸ் பண்ணிட்டாங்க. அதை ப்ராப்பரான வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் கொடுத்து ப்ளஸ் அதுக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே கொடுத்து ஒரு ப்ராப்பரான அவுட் புட்டாக கொண்டாட முடியல. பட் உங்களுக்கு நிஜமாலுமே டைம் இருக்கு, ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் அவர் டைம் இருக்கு, ஒரு ரேசியான த்ரில்லர் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மூவியை பார்க்கலாம். பட் அதர் தன் தேட் மூவியில் வந்து புதுசாக எதுவுமே கிடையாது, ஒரு ஃப்ரெஷ் பர்ஸ்பெக்டிவ் கிடையாது, ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு ஆஹோலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து காலர் பாம் மூவி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் அந்த மூவிக்கு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் நான் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈகராக இருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே பத்திரமா இருங்க. ஸ்டே ஹெல்தி ஸ்டே சேஃப். உங்ககிட்ட விடைபெறுவது உங்களுக்கு கணேஷ். நன்றி, வணக்கம்.